யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ரகம் யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்றோம். தமிழ் சினிமாவில் 1000-க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி ஏகப்பட்ட ரசிகர்களின் உள்ளத்தில் இடம் பிடித்தவர்தான் கவிஞன் புலமைப்பித்தன். எம்ஜிஆர் தொடக்கம் விஜய் முதலிய ஏகப்பட்ட முன்னணி நடிகர்களுக்கு பாடல் எழுதிய புலமைப்பித்தனின் மறைவு ஒட்டுமொத்த திரை உலகையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த மாதம் 28ஆம் திகதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட புலமைப்பித்தன் 2021ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 8ஆம் திகதி உயிரிழந்தார். காலத்தினால் அழியாத ஏகப்பட்ட பாடல்களை கவிஞன் புலமைப்பித்தன் சினிமாவிற்கு வழங்கியுள்ளார். கவிஞர் புலமைப்பித்தனின் வாழ்க்கை வரலாறை முழுமையாக அறிவதற்கு முன்பாக ராகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாடலாசிரியரும் எழுத்தாளருமான புலமைப்பித்தன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் காலமானார். சிறந்த பாடலாசிரியருக்கான தமிழ்நாடு அரசின் விருதை 4 முறை புலமைப்பித்தன் பெற்றுள்ளார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை 9:33 மணியளவில் உயிரிழந்தார். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு பல்வேறு பாடல்களை எழுதி புகழ் பெற்றவர் கவிஞர் புலமைப்பித்தன். கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் 1935ஆம் ஆண்டு கோவை மாவட்டத்தில் பள்ளப்பாளையத்தில் பிறந்தார். இளமை காலத்தில் இரவில் பாஞ்சாலையில் பணி, பகலில் பேரூர் தமிழ் கல்லூரியில் படிப்பு என 1961இல் புலமை பட்டம் பெற்றார். திருச்செந்தூருக்கு அருகே உள்ள ஆத்தூரில் தமிழ் ஆசிரியராக பணியை துவங்கிய இவர் முதன் முதலில் MS விஸ்வநாதன் இசையில் நான்யார் நான்யார் நீயார் என்ற பாடலை எழுதி வரவேற்பை பெற்றார். தமிழக அரசின் சிறந்த பாடலாசிரியர் விருதை 4 முறை பெற்ற இவர் சட்டமேலவை உறுப்பினர் மற்றும் அரசவை கவிஞர் ஆகிய பொறுப்புகளையும் வகித்துள்ளார். கண்ணதாசன் வாலி போன்ற ஜாம்பவான்கள் நிறைந்த காலத்தில் தரமான தமிழ் சினிமா பாடல்களை எழுதிய புலமைப்பித்தன் மீது எம்ஜிஆருக்கும் அளவு கடந்த மரியாதை. புலமைப்பித்தன் மற்றும் எம்ஜிஆர் அவர்களும் சிறந்த நண்பர்கள் ஆவர். புலமைப்பித்தன் எழுதிய சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிப்பில் வாழ்ந்திராதே என்ற பாடல் பெரும் வரவேற்பை பெற்றது. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திராதே. மறைந்த SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய முதல் பாடலான 1000 நிலவே வா என்ற பாடலும் புலமைப்பித்தனின் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்டதாகும். 1000 நிலவே வா, 1000 நிலவே வா. புலமைப்பித்தன் அவர்கள் அடிமை பெண், குமரி கோட்டம், நல்ல நேரம், நீதிக்கு தலைவன், உலகம் சுற்றும் வாலிபன் என புகழ்பெற்ற படங்களிற்கு பாடல்களையும் எழுதியுள்ளார். இவர் எழுதிய பட்டு வண்ண ரோசா பாடல் மிகவும் பிரபலமடைந்த பாடலாகும். புலமைப்பித்தன் அவர்கள் மறைந்தாலும் அவர் எழுதிய பாடல்கள் என்றுமே அழிவதில்லை. புலமைப்பித்தன் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம். இந்த மாதிரியான வாழ்க்கையின் உண்மை சம்பவங்களை அறிந்து கொள்ள ராகவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.